இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ட்ரெய்லரில் பட்ஜெட் நம்மளுக்கு தோணும். ஏன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், பட்ஜெட்லாம் இட் வில் பி சோ ஹியூஜ் அண்ட் அப்படிதான். இல்ல இது எனக்கு ஐயோ தெரியாம இந்த கேள்வி கேட்டுட்டனோ. அவ்வளவுதானா? ஐயோ நான் ரொம்ப எல்லாம் பெருசா யோசிச்சுட்டு நானும் ஷாக் ஆயிட்டேன் பட்ஜெட் கேட்டு. ஐ ஆல்சோ தாட் இட். யா, ஆனா ஆனா என்ன தெரியுங்களா, சி நீங்க இப்ப சொல்றது வந்து எனக்கு எனக்கு புரியும். ஏன்னா ஸ்கிரீன்ல பாக்கும்போது அந்த ஒரு கிராண்டியர் இருக்கு. ஆனா ஜித்தனோட பிளானிங்கும் அவரோட எக்ஸிகியூஷனும் தான் இப்படி இப்படி பண்ண முடிஞ்சது. எனக்கு மண்டை வெடிக்குது. இல்ல இது ஆஃப் நீங்க, பட் ஹவ் டு யூ கிராஃப்ட் இட்? இந்த பட்ஜெட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் பண்ணனும்ன்றது ஆல்ரெடி மூணு ஆக்டர்ஸ் பண்ண வேண்ட வேலையே என்ன பண்ண வச்சு அதுல பட்ஜெட் கை கொடுத்தல கை கொடுத்த நல்ல ஒரு விஷயம். அப்புறம் 118 டேஸ் ஷூட் பண்ணாங்க. இப்போ மோஸ்ட்லி 100+ டேஸ் ஷூட் பண்ணுற படங்கள் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஷூட் பண்ணியிருக்குன்னு நினச்சிருப்பேன் எல்லாரும். ஆனால் இந்த 118 டேஸும் கிட்டத்தட்ட 15-16 ஹவர்ஸ் ஆகுது. அட் டைம்ஸ் 36 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸ்லி ஒர்க் பண்ண வச்சுருக்கேன். அது என்னென்னா அவ்வளோ லக்ஸுரி எங்களுக்கு இல்லை. என்னென்னா மலையாளம் மலையாளி டயஸ்போரா இஸ் வெரி ஸ்மால் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்போது ரிட்டர்ன்ஸும் யோசிக்கணும்ல. இப்போ ஒரு மேக்சிமம் பட்ஜெட் ஒரு ஃபீஸிபிள் பட்ஜெட் இது தான். எவ்வளவு கிடைச்சாலும் ப்ராஃபிட் ப்ரொடியூசருக்கு கிடைச்சா சந்தோஷம் தான், ஆனா லாஸ் வரக்கூடாது. இல்ல டு யூ ஆக்சுவலி லிசன் டு ஒன் லைன் ஆஃப் எ ஸ்கிரிப்ட் ஆர் டு யூ யூ லிசன் டு தி ஸ்டோரி? ஹவ் டு யூ ஆக்சுவலி சூஸ் யுவர் மூவிஸ்? ஐ லிசன் டு தி ஃபுல் ஸ்டோரி ஃபர்ஸ்ட், தென் ப்ராபர்லி தே வில் கிவ் மீ எ நரேஷன், ஃபுல் ஸ்கிரிப்ட் நரேஷன், தென் ஐ வில் டேக் டைம் அண்ட் ரீட் இட் ஒன்ஸ். அதுக்கப்புறம் தான் எஸ் சொல்ல முடியும். ஏன்னா லைஃப்பில் வேறு எந்த விஷயத்திலும் எனக்கு என் அப்பா கிட்டே போய் கேட்கலாம் என்ன பண்ணலான்னு, மணி மேட்டர்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி மேட்டர்ஸ் ஆகட்டும் எதுக்கும். ஆனால் இதில் மட்டும் திஸ் இஸ் மை பர்சனல் டிசிஷன். எனக்கு என்னோட ஃபாதர் விட, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் விட, ரிலேட்டிவ்ஸ் விட, எனக்கு தான் சினிமா பற்றி தெரியும் இந்த சர்க்கிளில். இல்லைன்னா அப்போ எனக்கு அது ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறது கேம்பிளிங் மாதிரி. ஆனால் ஒரு கதை சொல்லும்போது நம்ம கேட்கும்போது நம்ம நம்ம தலையில் ஒரு படம் ஓடிட்டு இருக்கும்.